தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1080 அப்படின்ற இந்த ஃபார்மெட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் ரேட் வந்து 13 FPS வந்து செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணப்பாரு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட வீடியோ கிளிப்போ அல்லது இமேஜை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ கிளிப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணப்போ இந்த கிளிப் வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த கிளிப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் அதர் அப்படின்றிருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிட்டு சேனல் ரீமேப் RGB அப்படின்றிருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற பிறகு இல்லை ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணப்போ ரைட் சைடில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் அதில் பிரைட்னஸ் ஆப்ஷன் பி அப்படின்றதுக்குல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஒய் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. பியில் வந்து ஒய் வந்து அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள அந்த சர்ச் பார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் அண்டு வைப்ரன்ஸ் அப்படின்றது பாருங்கள், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நீங்கள் அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு சேச்சுரேஷனில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ளஸில் வந்து ஒரு 25 வரை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு சர்ச் பார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஷார்பன் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து வரும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இதில் ஷார்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 1:30 அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். அடுத்து நீங்கள் பேக் வந்துருங்க. இப்போ அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ஸ்க்ரீன் ஃபில்லாக கொண்டு வந்துட்டு கலர் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு சைடில் வந்து ஒரு ரைட் சைடில் ஒரு 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் செகண்டாக இருக்கு பாருங்கள், அது வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ கலர் வந்து நல்லா டார்க்கான கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி சப்ட்ராக் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் 1 அப்படின்றதுல அது வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள சர்ச் பார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதில் காப்பி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு வரும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்து பேக் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சர்ச் பார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கேஷின் பிளர் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாலே வந்துடும் அந்த கேஷின் பிளர் அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டு அந்த கேஷ் அண்ட் பிளர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 350 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே உள்ள சர்ச் பார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். எக்ஸ்போசர் அண்டு கமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு எக்ஸ்போசர் அண்டு கமா அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போசரில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மைனஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55 அந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி அப்செட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு 5 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. இந்த ரெக்டாங்கிள் அது மட்டும் தான் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிளே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அரோ ட்ராக் பண்ணி அப்படி கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபில்ல கொண்டு வந்துட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தப்போ நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நார்மலாக நம்ம உள்ளது. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ப்ரிவியூ உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. இப்போ இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டு வரை ட்ராக் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி லாஸ்ட் எண்டு வரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ரிவியூ வந்து ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட ரீல்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இதோட ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கும், அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரேஷியோவில் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட வீடியோ கிளிப் வந்து எப்பயுமே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. இங்கே ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ண பிறகு இதில் எஃபெக்ட் பை தமிழ் அண்ட் டேக் அப்படின்ற இந்த ப்ரீசெட் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அது வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாகவும் கொடுத்துருக்கேன், ப்ரீசெட்டாகவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து 3 இருக்கும், அதில் இமேஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி 3 வந்து கிளிக் பண்ணி காஃபி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ கிளிப்போ அது உங்களோட இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி 3 வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த அப்ளை ஆயிடுச்சு. அடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அகைன் அந்த எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு
இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மூணு லேயர் இருக்குல்ல, அதில் வந்து ரெண்டு லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி காப்பி டூ லேயர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி பேஸ்ட் டூ லேயர் அப்படின்றத கொடுத்துட்டு லாஸ்ட் எண்டு வரை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு அந்த ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் டுட்டோரியல் சொன்னது நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் மூலமாகவும் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம், ரீல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கிளரில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வீடியோ அப்படின்ற சைடில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு சொன்னது தான் தேவையான ஃபார்மேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோட் அப்படின்றத செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் செலக்ட் பண்ணிட்டு குவாலிட்டி உங்களுக்கு தேவையானவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டாயிரம் முடித்த பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும், கொடுத்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கிங்க.